அடிச்சு கொண்டுட்டாங்க அவங்க மேல சரியான நடவடிக்கை எடுக்க இந்த இந்த குடும்பம் வந்து எங்களோடே தீருன்னு பாய் அப்படி தான் தெரியுமா சின்ன பிள்ளை எங்களுக்கு 21 வயசு தான் எங்க ரெண்டு பேருங்க யார் கொடுக்குற இலங்கைக்கு இந்த உரிமை அடிச்சு இவ்வளவு கொடுமையா கொள்ற அளவுக்கு யார் கொடுக்குற அந்த உரிமை வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாட்டைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் 4 பேர் நடுக்கடலில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை காலத்தில் நடந்த ஒரு படுகொலை, நடுக்கடலில் நடந்த மரணம் என்பது இது. மீனவர் சமுதாயத்தை உலுக்கியிருக்கிறது. தமிழகத்தில் எல்லா கட்சிகளும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன. இந்திய அரசும் கூட இலங்கை தூதரக அதிகாரி அழைத்து எச்சரித்திருக்கிறார்கள். பல கேள்விகளுக்கு விடை தெரியாமல் இருக்கிறது. எல்லை தாண்டி மீன்பிடிக்க சென்றபோது பிடித்து செல்லப்பட்டு அடித்து கொல்லப்பட்டார்கள் என்பது ஒரு வாதம். எல்லை தாண்டி மீன்பிடித்து கொண்டிருந்த போது அவர்களை இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் அவர்களை பிடித்து வைத்திருந்தது. இன்னொரு கப்பல் மோதியதில் அந்த படகு விழுந்து இறந்து விட்டார்கள். உடைந்து மூழ்கி 4 இறந்து விட்டார்கள் என்பது அரசு தரப்பில், இலங்கை தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. இப்போது நம் முன்னால் எழக்கூடிய கேள்விகள் பல இருக்கின்றன. இந்திய இலங்கை உறவு என்பது மேம்பட்டு வருகிறது. அந்த காலத்தை போல இல்லை. இப்போது மீனவர்களுக்கு பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற பரப்புரை நடக்கிறது. இந்தியா வலிமையான ஒரு நாடு. அதன் அண்டை நாடு இந்தியாவின் பிரஜைகளை இப்படி நடத்தியது வன்மையான கண்டனத்துக்குரியது என்கிற கண்டன குரல்களும் வருகின்றன. நடுக்கடலில் நடந்தது என்ன? இலங்கை எதன் அடிப்படையில் அண்மை காலமாக ஓய்ந்திருந்த இந்த பிரச்சினை மீண்டும் ஏன் தலை தூக்குகிறது? ஒருவேளை படகு சேதமடைந்து அந்த மீனவர்கள் மூழ்கக்கூடிய நிலை இருந்தால் எத்தனையோ வழிதவறி வந்த இலங்கை மீனவர்களை இந்திய கடற்படை மீட்டு அனுப்பியிருக்கிறது. பாகிஸ்தான் மீனவர்களை மீட்டு உயிரோடு காப்பாற்றியிருக்கிறது. அப்படி காப்பாற்றுவதற்கான முயற்சிகள் நடந்தனவா? ஏன் அவர்கள் உயிரோடு காப்பாற்றப்படவில்லை? இன்னொன்று, கைது செய்யப்பட்டு படகுகள் இன்னமும் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் கூட அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது தீராத பிரச்சனையாக இருக்கிறது. இது ஒரு உணர்வுபூர்வமான பிரச்சனை, உரிமை பிரச்சனை. இது பற்றி விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு வழக்கறிஞர் லிங்கன் பாசின் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். எழுத்தாளர் திரு ஜோடி குரூஸ், இன்னும் சில விருந்தினர்கள் இணைய இருக்கிறார்கள். நான் லிங்கன் அவரிடமிருந்து தொடங்கணும். லிங்கன் தொடர்ந்து மீனவர் உரிமைக்காக பேசி வரக்கூடியவர். இந்த சம்பவம் அப்படின்றது 4 உயிர்கள் பறிபோகியிருக்கின்றன. இது விபத்து, தற்செயலாக நடந்தது, எல்லை மீறி சென்றதால் நடந்தது அப்படின்னு பார்க்கிறதா, அல்லது இதற்கான நீதி அப்படின்றது என்ன? இது எல்லை மீறி நடந்தது விபத்துலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த ஐநா சட்டம், கடலுக்கான ஐநா சட்டம் பிரிவு 73 மிக சரியாக கரெக்டாக சொல்கிறாங்க. ஒரு கடல் ஒரு நாட்டில் இன்னொரு நாட்டுக்கு கடலோர மீனவர்கள் எல்லை மீறி செல்லும்போது அவங்களே அவங்க வந்து படகுல ஏறி பரிசோதிக்கலாம், இல்லை வந்து கைது செய்யலாம். சட்டப்படி விதிகளுக்கு உட்பட்டு அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தலாம். அவ்வளோதான் பண்ண முடியும். ஆனால் இலங்கை அரசு எப்படி நடந்து கொள்கிற நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு சர்வதேச கடலிலே கடந்து செல்வது ஒரு சிவில் மற்றும் பொருளாதார குற்றம். இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. ஒரு பாரம்பரிய மீனவர் கடலோர எல்லை தாண்டி போது சிவில் அஃபென்ஸு கிரிமினல் அஃபென்ஸ் கிடையாது. இருக்கிற நேரத்தில் ஒரு குற்றவாளியைப் போல அவர்கள் அடிப்பதும் தாக்குவதும் துப்பாக்கியால் சுடுவதும் மிகவும் கண்டிக்கத்தக்கது. உலக சட்டத்தின்படி, ஐநாவின் சட்டத்தின்படி மிக தவறான ஒரு செயலாக தான் நாம் பார்க்குறோம். தொடர்ந்து இந்த தவறான செயல் செய்யும்போது இதுவரை இந்திய அரசு இந்த பிரச்சனையை ஐநா மன்றத்திலோ அல்லது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்லேயோ இல்லை ஐநாவோட கடல் சட்டங்கள் சம்மந்தப்பட்ட கோர்ட்லேயோ எழுப்பவே இல்லை. இவங்க முக்கியமாக இந்திய அரசு இப்போ வந்து இப்போ தான் கண்டிச்சிருக்கிறாங்க, ஒத்துக்கிறோம். ஆனால் இதுவரை இந்திய அரசு கிட்டத்தட்ட 400 மீனவர்கள் இறந்துருக்கிறாங்க, ஒருவருக்கு கூட காம்பன்சேஷன் கொடுத்ததில்லை. ஒரு அரசாங்கத்தோட கடமை அந்த நாட்டு மக்களை காப்பாற்றுவது. அந்த மக்கள் இன்னொரு நாட்டில் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கான நஷ்டஈடு கேட்டு தருவதும் மீண்டும் ஒரு அரசாங்கத்தோடு முன்பிக்கிற கடமை. இதுவரை அந்த அரசு அதை பற்றி பேசினதே இல்லை.
கிட்டத்தட்ட 1000-1500 மக்கள் அடிபட்டிருக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நஷ்டஈடோ அவர்களுக்கான அடுத்த கட்ட வாழ்வியலை பற்றியான விஷயங்களோ இதுவரை வந்து இந்திய அரசு பண்ணதே இல்லை. மிகவும் கடிக்கத்தக்கமான விஷயம். இந்திய அரசு வழக்கமான எச்சரிக்கை விடுறதோட கொஞ்சம் அதிகமாக செய்யணும்னு நாங்கள் மீனவர்கள் எதிர்பார்க்குறோம். அதாவது மாநில அரசு 1,00,000 ரூபாய் நிவாரண உதவி கொடுத்துருக்காங்க, குடும்பத்தினரில் ஒருத்தருக்கு வேலை அப்படின்னு சொல்லியிருக்க அந்த அம்சம் மட்டும் போராது, அதற்கு மேலே மத்திய அரசுக்கும் இதில் வந்து இழப்பீடு வழங்கணும் தடுக்கணுன்ற ஒரு முதல் பார்வையை வைக்கிறீங்க. சுற்றுக்கொள்வதற்கு உரிமை இல்லை அப்படின்றது ஒன்று. நான் திரு ஜோடி குரூஸ் நம்மோடு இணைகிறார், எழுத்தாளர். திரு குரூஸ், உங்கள்கிட்ட கேட்கிற முக்கியமான கேள்வி, நீங்கள் ராமேஸ்வரம் பகுதியில் அண்மை காலமாக அங்கேயே தங்கி இருக்கக்கூடியவர், அங்கே என்ன நடக்கிறது அப்படின்றது உள்ளும் புறமும் அறிந்தவர். இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட தரப்பு சொல்வது ஒன்றாகவும் இலங்கை அரசு சொல்வது ஒன்றாகவும் இருக்குது. என்ன நடந்தது, உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? இந்த பிரச்சனையை பேசும்போது இதை கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். ஏன் பின்னோக்கி பார்க்கணும் அப்படின்னா, இதற்கான ஒரு வரலாறு ஒன்று இருக்கிறது. 1983 முதல் துப்பாக்கிச்சூடு நடக்குது. அதன் பிறகு தொடர்ச்சியாகவே இந்த பிரச்சனை இலங்கையின் உள்நாட்டு போர் நடந்துக்கிட்டு இருந்தபோது எப்படி நடந்தது, அதற்கு பின்னான காலங்களில் எப்படி நடந்தது, திரும்ப எப்படியான ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது, இந்த விஸ்வரூபம் எடுப்பதற்கான காரணம் இலங்கையின் இன்றைய அரசியல் சூழ்நிலை, ஆட்சிக்கு வந்திருப்பவர்களுடைய அணுகுமுறை, இந்த மாதிரி பார்க்கணும். இப்படி இது ஒரு பார்வையாக இருந்தாலும் இன்னொரு விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த தொடர் நிகழ்வுகளால் இலங்கையில் உள்ள இலங்கையும் இந்தியாவுக்கும் இடையிலான இந்த பாக் நீரிணை இந்த பகுதியில் மீன் பிடிக்கக்கூடிய உரிமை இந்திய மீனவர்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து காலகாலமாக அவர்களால் சொல்லப்படுற ஒரு விஷயம். ஆனால் அவர்கள் இதே விஷயத்தை இலங்கை மீனவர்களும் ஏற்றுக்கொள்ள செய்யணும் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய உண்மையான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. மாறாக இந்த விஷயத்தை ஒவ்வொருத்தரும் எப்படி அணுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்திய அரசின் அணுகுமுறை, இந்திய பேரரசின் இது சார்ந்த அணுகுமுறை ஒரு வகை, தமிழக அரசின் அணுகுமுறை இன்னொரு வகை, தமிழகத்தில் உள்ள இந்திய மீனவர்களின் அணுகுமுறை இன்னொரு வகை. அடுத்தபடியாக இந்த பாதிக்கப்படக்கூடிய இந்த கடலில் உள்ள மீன்பிடி தளம் அமைந்திருக்கக்கூடிய ஜாஃப்னா மற்றும் தலைமன்னாருக்கு இடைப்பட்ட வாடையக்குண்டு, ஊடுதாவு, இந்த மாதிரி நெடுந்தீவு, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாரம்பரிய மீனவர்கள் அணுகக்கூடிய ஒரு வகை, இன்னும் இலங்கை அரசு அணுகக்கூடிய ஒரு வகை. ஆக 5 பேர் இருக்காங்க இதில். இந்திய பேரரசு, தமிழக அரசு, இந்திய மீனவர்கள், இலங்கை அரசு, இலங்கை மீனவர்கள், இப்படி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரும் இந்த விஷயத்தை எப்படி தங்களுக்கு ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், இதற்கான தீர்வை எப்படி முன்வைக்கிறாங்க. ஏன் இதுக்காக வேண்டி நான் தீர்வு அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனை வந்து கடந்த 40 வருஷமாக, அதாவது ஏறத்தாழ 40 வருஷமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஊடகத்திலேயே இதை குறைந்தது 20 வருஷத்திற்கு மேலாக நாம் விவாதித்துப்போம்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இது சர்வதேச கவனம் பெற்றிருக்கிறது, சர்வதேச விஷயத்துக்கு இது போகணும். ஐந்து வகையான ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க, அதன் ஆழ நீளங்களுக்குள்ள பிறகு போகலாம். முக்கியமான ஒன்று, இலங்கையில உள்நாட்டு போர், விடுதலை புலிகள் தலைமையில் அந்த நாட்டில் ஒரு விடுதலை போர் அந்த நாட்டு அரசுக்கு எதிராக தனிநாடு கேட்டு நடந்த நேரத்தில் இலங்கை கடற்படை தமிழக மீனவர்களை கொன்ற போதெல்லாம் சொன்ன ஒரு வாதம் என்னென்னா, விடுதலை புலிகள் என்று நினைத்து தவறுதலாக சுட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனித உயிர்கள் கொல்லப்பட்ட நேரத்தில் சொல்லப்பட்ட வாதம் அது. இப்போ அங்கே உள்நாட்டு போர் முடிந்து விட்டது. இந்திய அரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவு மாதிரி இப்போ இல்லை. குஜராத் மீனவர்களுக்கும் பாகிஸ்தான் மீனவர்களுக்குமான மோதல் மாதிரியோ, இந்திய தமிழ் மீனவர்கள் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கான உறவுன்றது வெவ்வேறு மாதிரி இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் நான் முதற் தகவலாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறது, துப்பாக்கி சூடு அல்லது உயிரிழப்பு, எல்லை தாண்டி போகிறவங்கள கைது பண்ணுறது ஒன்று, அவங்களுடைய படகுகளை பிடித்து வைப்பது ஒன்று, அது அண்மை காலமாக 2-3 வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்தது.
உயிரிழப்பு அப்படின்ற ஒன்று வரும்போது மனசு பதறுது. இந்த நான்கு பேர் உயிரிழப்பு அப்படின்ற ஒன்று எந்த வகையில் இந்த பிரச்சனையில் ஒரு திருப்பம்னு பார்க்கறது அல்லது முக்கியம்னு பார்க்கறது? அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, இன்றைய ஆட்சி முறைக்கு வந்திருக்க, ஆட்சி அமைப்புக்கு வந்திருக்கக்கூடிய இன்றைய இலங்கை அரசு இருக்கு இல்லையா, அவர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க அப்படிங்கிறது தான். வெறித்தனமாக தாக்கணும் அப்படின்னு நினச்சி தாக்குதுனால தான் இப்படி நடந்திருக்கு. ஏற்கனவே வழக்கறிஞர் லிங்கன் சொன்னது போல் இது குற்றவியல் சார்ந்த ஒரு விஷயம் அல்ல, ஒரு சிவில் அணுகுமுறை தான் இதில் இருக்கணும். கைது செய்யலாம், நீதிமன்றத்தில் வந்து கொண்டு போய் நிறுத்தலாம், அங்கு வழங்கக்கூடிய தீர்ப்பை ஏற்று அவர்களை திருப்பி அனுப்புவதோ அல்லது வந்து கொஞ்ச நாள் அங்கே வந்து கைது பண்ணி வச்சு திருப்பி அனுப்பலாம், ஒரு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தலாம், இது செய்யலாம். ஆனால் கொல்வதற்கு எந்த விதத்திலும் உரிமை இல்லை அப்படிங்கிறது தான். இந்த விஷயத்தை நீங்கள் பேசும்போதே 2011 ஒரு விஷயம் நடத்தல, இலங்கைக்கும் இந்தியாவுக்குமான கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற்று இலங்கை தோற்றது அப்படிங்கிற ஒரு சூழலில் 4 மீனவர்களை சுட்டு கொன்றார்களே, அதை பற்றி நமக்கு தெரியுமா? அப்போது ஒவ்வொரு அதாவது காலகட்டம் சார்ந்தும், அதாவது ஈழப்போர் அவங்களுடைய உள்நாட்டு போர் நடந்துக்கிட்ட இருந்த நேரத்தில் இந்திய மீனவர்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு இருந்தது. அந்த பாதுகாப்பு வந்து அதை வந்து இந்திய பேரரசு புரிந்திருக்கணும். அது இது இப்போது நம்ம விவாதிப்பதற்கான ஒரு தளம் அல்ல என்றாலும் கூட, ஜெகதாப்பட்டினத்திலிருந்து இன்னைக்கு தொழிலுக்கு போய் பாதிக்கப்பட்டு உயிரிழந்து 4 பேரும் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த நிலையை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், யாருன்னு பாருங்கள். அவங்கள அதனுடைய ஓட்டுநராக தங்கச்சி படத்தை சேர்ந்த சீமோன் அப்படிங்கிறவர் இருக்கார், அவருக்கு 27 வயசு அப்படிங்கிறாங்க. மீதி உள்ள மூன்று மீனவர்களும் ராமேஸ்வரமோ தங்கச்சி மடத்தையோ சேர்ந்தவர்கள் அல்ல, கோட்டைப்பட்டத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. உச்சிப்புலி அப்படிங்கிற ஒரு கிராமத்திலிருந்து தொழிலுக்காக வேண்டி போனவங்க 2 பேர், இன்னொருத்தர் மண்டப பகுதியிலிருந்து தொழிலுக்காக வேண்டி ஒரு அன்றாடம் வருமானம் பார்க்கறதுக்காக வேண்டி போனவங்க. அப்போ இந்த கடந்த காலத்தினுடைய வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனையில் இந்த பாக்கு நீரிணையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில் பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயிரை கொடுப்பது, பொருளாதார இழப்புகள் வந்து உரிமையாளர்களுக்கு ஏற்படலாம், ஆனால் உயிரை கொடுத்து குடும்பத்தை நிர்கதியாக ஆக்கக்கூடிய நிலை யாருக்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அன்றாடம் காட்சிகளான இன்னைக்கு தொழிலுக்கு போய் 10 ரூபா சம்பாதிச்சு வீட்டில் கொண்டு கொடுத்தாத்தான் வாழ்க்கை அப்படின்னு நிற்கக்கூடிய மக்கள், அப்படிப்பட்ட மக்கள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் விவாதித்து கொண்டே இருக்கிறோம், 40 வருடமாக விவாதிக்கிறோம், 20 வருடமாக ஊடகங்களில் விவாதிக்கிறோம். தீர்வு என்ன? எங்கே போய் தீர்வுக்கு நிற்கிறது? உண்மையின் அருகில் நாம் போகாதவரை, திரும்ப திரும்ப நான் அதைத்தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த பிரச்சனையினுடைய உண்மை என்ன? உயிர் நாடி எங்கே இருக்கிறது? அது தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இந்திய பேரரசுக்கு தெரியாது, தமிழக மீனவர்களுக்கு தெரியாது, இலங்கை அரசுக்கு தெரியாது, இலங்கையில் உள்ள பாரம்பரிய மீனவர்களுக்கு தெரியாது, இன்னும் இந்த 5 ஸ்டேக் ஹோல்டர் சொன்னல இவங்க எல்லாருக்குமே தெரியும் உண்மை எது அப்படின்னு. ஆனால் இந்த உண்மையை உட்கார்ந்து பேசி விவாதித்து ஒரு சரியான தீர்வுக்குள்ள கொண்டு போற முன்னெடுக்கிறது யார்? திரு குமரகுருட்ட கேட்கணும், பிஜேபியினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் வழக்கறிஞர் குமரகுருட்ட. இது வந்து 4 உயிரிழப்புகள் அப்படின்றது ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக பயங்கரவாத தாக்குதல் அல்லது மிகப்பெரிய நடவடிக்கைகள் நடக்கும்போது தான் தூதரக அதிகாரிகளை அழைத்து எச்சரித்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து வெளியுறவு அமைச்சகம் செய்யும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் மீனவர்கள் கைதாவது, அவங்களுடைய படகுகள் லட்சக்கணக்கான ரூபாய் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள படகுகள் அங்கே மீட்கப்படாமல் இருப்பது அப்படின்றது அண்மைக்காலமாக இருக்கிற ஒரு பிரச்சனை. வெளியுறவு அமைச்சர் அங்கு சென்று வந்தார், ஜெய்சங்கர் வந்து சில நாட்கள் சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இலங்கைக்கு போயிட்டு வந்தார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அப்படின்ற ஒரு நட்பு நாடுன்ற ஒரு உறவு தான் இருக்குது. இந்திய பிரஜைகள், தமிழக மீனவர்கள் 4 பேர் கொல்லப்படுறதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்திய அரசாங்கத்தின் மீது கடந்த காலத்தில் பிஜேபி வச்ச குற்றச்சாட்டு, மன்மோகன் சிங் அரசு மீது அவர்களுக்கு அச்சம் இல்லை, வலிமையான பிரதமர் இருந்தால், வலிமையான ஒரு ஆட்சி இருந்தால் சுட தைரியம் வருமா? ஒரு சுண்டக்கா நாட்டுக்கு சுடுவதற்கு தைரியம் வருமா? கொள்வதற்கு தைரியம் வருமா அப்படின்ற கேள்வியை காங்கிரஸுக்கு எதிர்த்த கட்சிகள் எல்லோரும் அந்த கேள்வியை முன் வச்சாங்க. இப்போ இந்திய மீனவர்கள் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வை நாம் எப்படி பொருத்தி பார்க்கிறது? இந்தியா மீது அவர்களுக்கு அச்சம் போய்விட்டதா? முதல்ல இது ரொம்ப துயரமான சம்பவம். அதுல வந்து
யாருமே அதை வந்து நியாயப்படுத்த முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஆனா நான் முதல்ல ஆரம்பத்திலிருந்து அரசியல் பேசக்கூடாது இதுல அப்படிதான் நினைச்சேன். பட் நீங்க கேட்ட கேள்வினால நான் வழி இல்லாம அதை சொல்லித்தான் ஆகணும். நீங்க முதல்ல வந்து எப்படி சொண்டக்கா நாடு உங்களுக்கு எவ்வளவு அவ்வளவு இது வந்துச்சுன்னு கேட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொன்னீங்க. தயவுசெய்து குலசேரன் அவர்கள் நீங்க கொஞ்சம் பாக்கணும், இந்த கடந்த ஒரு 6-7 வருடம்னா நம்ம எத்தனை தடவை இந்த மாதிரி மீனவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, நம்ம விவாதம் நடத்திருக்கோம் பார்த்தா இதுதான் 2வது 3வது தடவை. எதுக்கு சொல்றோம், அதுக்காக இன்னைக்கு இழந்தவங்க இன்னைக்கு வந்து அதை நான் வந்து எந்த விதத்தை நியாயப்படுத்த முடியாது, இது கண்டிக்கத்தக்கது. அதற்கு வந்து பிரதமரும் வந்து ஜெய்சங்கர் அவர்களை அனுப்பிச்சு அவங்களை கூப்பிட்டு கண்டனம் தெரிவித்து எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆனா இதுல என்ன அவங்க சொல்றாங்க, அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து யாரையுமே தாக்கல, அதற்கு நீங்க கேட்கறதுக்கு அது வந்து நிரூபிக்கும் வகையில் நாங்க எந்த விதமான போஸ்ட்மார்ட்டமும் பிரேத பரிசோதனையும் செய்யாமல் அவங்களோட பாடியை உங்கள்கிட்ட கொடுக்குறோம், நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க, நாங்க எங்கேயாவது இடத்துல அடிச்சிருக்கோமா தாக்குதல் நடத்திருக்கோமா குண்டு பாஞ்சிருக்கான்னு பாருங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு வந்திருக்காங்க. நான் உடனே வந்து இலங்கை பண்றது சரின்னு நான் சொல்ல வரல, பட் முதல்ல இருந்தது வந்து ஆமாம் நாங்கள் சுட்டோம், எங்கள் இடத்தை மீறி வந்தால் நாங்கள் சுடுவோம் அப்படின்னு ரணில் விக்ரமசிங்க சொன்னார். ஆமா குருவி சுடுவதை போல் சுடுவோம் எங்க ஏரியா உள்ள வந்தான்னு சொன்னதுக்கும் இப்பொழுது ஒரு 4 பேர் இறந்தவுடன் கூப்பிட்டு கண்டனம் தெரிவித்தவுடன் அங்கிருந்து வந்து ஹை கமிஷன்ல வந்து ஸ்ரீலங்கன் ஹை கமிஷன் டெல்லியில வந்து நாங்க பண்ணது சாரி, நாங்க உடனே பாடியை கொடுக்குறோம், நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றோம் சொல்றதுதான் இந்த அரசுக்கும் மத்திய படை அரசுக்கும் உண்டான வித்தியாசம். போன 10 வருடங்கள் 2004 to 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 600 மேல சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க நம்ம மீனவர்கள். நான் வந்து இப்ப 4 பெருசா 600 பெருசான போல, ஆனா அதுக்குத்தான வித்தியாசங்கள் என்னன்னா, இது அவங்க நாங்க செய்யல இது விபத்துன்னு அவங்க சொல்றாங்க, நாம வந்து அதை கொல்லப்பட்டிருக்கோம் நம்ம சொல்றோம், இது ரெண்டுத்துக்கு நடுவுல ஒரு நீதி விசாரணை வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே தான் 5 பேரை வந்து தூக்கு மேடையில இருந்து நாங்க மீட்டு இருக்கோம். எதுக்கு சொல்றேன்னா, ஒரு வலிமையான பாரதம் இது. ஆனா அதுக்காக நீங்க வந்து 4 பேரை கொண்டது நான் வந்து அவங்க பண்ண 4 பேர் தானே அப்படின்னு சொல்லல, கண்டிப்பா இது மிகப்பெரிய இழப்பு. எங்க மாநில தலைவர் முருகன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. முக்கியமான அம்சங்களை தொடறீங்க, இதை வந்து கண்டனத்துக்குரியது அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை, மத்திய அரசு கண்டிச்சிருக்கு, அவங்க சாரி சொல்லியிருக்காங்க, வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, நாங்க தாக்கல அதற்கான அப்படியே பாடியை கொடுக்குறோம், நீங்க உடற்கூறாய்வு செய்து கொள்ளுங்கன்ற அளவுக்கு இலங்கை சொல்லியிருக்குன்னு சொல்றீங்க. ஒப்பீட்டு அளவில் அன்றைக்கு சுட்டு கொண்டு விட்டு நியாயம் பேசியதை போல இன்றைக்கு பேசவில்லைன்னு ஒரு உதாரணம் சொல்கிறீங்க. ஆனால் சாரி போதுமா, 4 உயிர் போயிருக்கு, 4 பேருடைய வாழ்வாதாரம் போயிருக்கு, 4 இந்திய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, இப்படி வேற 2 நாடுகளுக்கு பாகிஸ்தான் மீனவர்களுக்கு அல்லது பாகிஸ்தான் இந்த குஜராத் மீனவர்கள் 4 பேரை கொண்டிருந்தாங்கன்னா இதே தன்மையில் நாம் அணுகுவோமா, அல்லது இப்படி வந்து சர்வதேச விதிகளை மீறி கொல்லும்போது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கொண்டு போகிறோமே, அது மாதிரியான ஒரு நடவடிக்கைக்கு இந்திய அரசு இதுவரையிலும் போனதில்லை மீனவர் சாவுக்கு. இப்போ இந்த 4 பேர் இது ஒரு வாய்ப்பு, 4 பேர் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இதற்கு நீதி கேட்டு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. அதுதான் சொன்னேன், நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதோட சேர்த்து 5 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இடையில ஒரு மீனவர் ஒருத்தர் சுட்டு கொல்லப்பட்டதாக சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாங்க சுடல மறுத்து நாங்க நீதி விசாரணை வைக்கிறோம்னு சொன்னாங்க. வித்தியாசம் என்னன்னா, அவங்க வந்து முதல்ல கன் எடுத்துட்டு வந்து எங்க உள்ள வந்தீங்கன்னா சுடுவோம் அப்படின்ற ஆட்டிடியூட்ல இப்ப இல்ல. இப்ப எல்லாம் வந்து அவங்க வந்து நம்ம சொல்றாங்க ஆமா தவறுதான், ஆனா அவங்களோட பாயிண்ட் என்னன்னா இது விபத்துன்னு சொல்றாங்க, நானும் இல்ல நீங்களும் இல்ல, அதை நீதி விசாரணை வச்சு முடிவு பண்ணணும், யாராக இருந்தாலும் கொல்லப்படுவதோ அவங்க மீனவர்கள் இறப்பது இதுவே கடைசி முறையாக இருக்கணும், திருப்பி திரும்ப இது வரக்கூடாது. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நான் 2014 நானே நேரடியாக போய் ஜாப்னால அந்த கைதிகளை பார்க்கும் போது 1000 கைதிகள் இருந்தாங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த 1000 கைதிகள் அங்க இருந்தாங்க. இப்ப 100 கூட 100 கணக்கான கூட இல்ல, நான் அதை ஜஸ்டிஃபை பண்ணல, ஆனால் நாம எப்பவுமே வித்தியாசத்தை பார்த்து அதை விட கொஞ்சம் கம்மியா இருந்தா கொஞ்சம் பரவாயில்ல, இந்தியாவை பார்த்து அவங்க பயப்படுறாங்க, முதன் மாதிரி அணுகுமுறை இல்லை அப்படின்னு நினைச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர முடியும். 4 பேரும் ஒண்ணுதான், 600 பேரும் ஒண்ணுதான்னு சொல்றது வந்து நம்ம அரசியலுக்கு ஒண்ணா சரியா இருக்கலாம், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் இது கண்டனத்துக்குரியது, அதற்குண்டான கண்டனமும் தெரிவிச்சுட்டோம். இதுக்கு அடுத்த கட்ட லெவல் கண்டிப்பா அடுத்த வாரத்திலேயே அவங்க நீதி விசாரணை போஸ்ட்மார்ட்டம் நம்ம பண்ண போறோம், நம்ம கவர்மெண்ட் பண்ண போறாங்க, அதுல எங்கேயாவது குண்டு துளைப்போ இல்லைன்னா தாக்குதலுக்கு உண்டான ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைத்தா கூட கடுமையான விளைவுகளை ஸ்ரீலங்கா சந்திக்கும்ன்றது நான் இங்க சொல்றேன். நம்மோட ராமேஸ்வரம் மீனவர் சங்கத்தை சேர்ந்த எமிரேட் இருக்கிறாரு, எமிரேடோட கருத்தை கேட்கலாம். கடந்த காலத்தை ஒப்பிடுறப்ப தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இப்ப பாதுகாப்பு அதிகப்படுத்தியிருக்கோம், பாதுகாப்பு அதிகமாயிருக்கு, இந்தியாவை பற்றிய ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்குன்னு திரு குமரகுரு வாதிடுறாரு. கடந்த காலத்தை விட நிலைமை மேம்பட்டிருக்கா? வணக்கம். அதாவது கடந்த காலத்தை விட கொடூரமான முறையில் நாங்கள் இப்போ தாக்கப்படுறோம். கடந்த காலங்களில் வந்து எங்கள் படகுகளை வந்து சிறைப்பிடித்தாலும் உடனடியாக எங்கள் படகுகளும் மீனவர்களும் விடுதலை செய்யப்பட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது, காங்கிரஸ் ஆட்சி முடியும் போது இலங்கையில் வந்து
மீன தமிழ் மீனவர்களுடைய படகு ஒரு படகு கூட இலங்கையில் மீன் பிடிக்க போய் இல்லை. அந்த பொய் வழக்கு புனையப்பட்ட அந்த கிளாட்வினுக்கு சொந்தமான அந்த ஒரு படகு மட்டும்தான் இலங்கையில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்ததுக்கப்புறம் தொடர்ச்சியாக மீனவர்கள் வந்து தாக்கப்பட்டோம், எங்கள் படகுகள் வந்து விடுதலையே செய்யலை. உடனடியாக வந்து நாங்கள் ஒவ்வொரு முறையும் இந்த மத்திய அரசு அணுகி எங்களுடைய படகுகள் எங்களுடைய வாழ்வாதாரமாக விசைப்படகு வந்து விடுதலை பண்ணி தாங்கன்னு பல முறை சொல்லியிருக்கோம். அப்போ மத்திய அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணனை பல முறை அணியிருக்கோம். நாங்கள் கமலாலயத்துக்கு வந்து பல முறை வந்து நாங்கள் வந்து அனைத்து மீனவர் சங்க சார்பாக வந்து லெட்டர் கொடுத்துருக்கோம். ஆனால் எங்கள் படகுகளையே விடுதலை செய்யாமல் மீனவர்களை மட்டும் அவ்வப்போது விடுதலை செய்வாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ முடித்த அந்த 33 மீனவர்கள் வந்து கடந்த 13ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்டு விடுதலை செய்த மீனவர்கள் வந்து உடனடியாக வந்து நம்ம தூதரகத்தில் தான் ஒப்படைக்கிறது வழக்கம். ஆனால் 13ஆம் தேதிக்கு அப்புறம் விடுதலை செய்ததுக்கு அப்புறம் அந்த மீனவர்களை வந்து சிறையில் வச்சு நிர்வாணப்படுத்தி அடித்து துன்பப்படுத்தியிருக்காங்க. எனக்கு கண்ணீர் வருது. என் மீனவனை அடித்து தாக்கியிருக்காங்க. உண்மையிலே ஒரு எந்த நாட்டில் நடக்காது. இந்த அரசாங்கம் இந்த இலங்கையை வந்து தட்டி கேட்கற கிடையாது. இவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் மட்டும்தான் எதிர் நாடு. ஆனால் வந்து இலங்கை வந்து நட்பு நாடு. ஆனால் மீனவனை அடித்து கொலை பண்ணுவாங்க. ஆனால் வந்து நீதி விசாரணை பண்ணுவோம் அப்படி இப்படி இந்த குமரகுரு சார் சொல்கிறாரு. என்ன பண்ணியிருக்கீங்க நீதி விசாரணை? நீங்கள் பிரிச்சோவை சுட்டு கொலை பண்ணாங்க. அந்த கூட போன மீனவர்கள் தான் அதுக்கு சாட்சி. அந்த அவன் உடம்புல கழுத்தில் துப்பாக்கி குண்டு பதிஞ்சிருந்துச்சு. அது இலங்கையோட துப்பாக்கி குண்டு. ஆனால் நீங்கள் என்ன நீதி விசாரணை இதுவரை பண்ணியிருக்கீங்க? அது 2017 நடந்தது. இதுவரை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? ஆகையினால எங்கள் ஆட்சியில் வந்து எது நடக்கலை அப்படின்லாம் நீங்கள் பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி சொல்லாது. இன்றைக்கி 150 படகு இலங்கையில் மூழ்கி கிடக்கு. இன்றைக்கி 1000 கோடி ரூபாய் தமிழக மீனவருடைய சொத்து மூழ்கி கிடக்கு. நீங்கள் வந்து சிறையில் வந்து 1000 பேர் இருந்தாங்க, நான் போனேன், 100 பேர் தான். இதெல்லாம் வந்து இப்படி சொல்லாதே. எங்கள் மீனவர்களை பாதுகாக்கிறதுக்கு, இந்த மீனவர் சமுதாயத்தினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்கு, பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிறதுக்கு உங்கள் ஆட்சியில் நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அதை மட்டும் சொல்லுங்கள். நீங்கள் எங்களை பாதுகாக்கணும். நீங்கள் வாங்க ராமேஸ்வரத்தில் வந்து மீனவர்கள் மீன் பிடிக்கக்கூடிய இடம் எவ்வளோ இருக்குது? அதாவது வந்து ராமேஸ்வரத்துலேருந்து 14 நாட்டுக்கு மேல் கச்சதீவு, 12 நாட்டுக்கு மேல் தான் நம்ம ஐயம்பியல். அப்போ கரையிலிருந்து 7 நாட்டுக்கு மேல் மீன் பிடிக்க முடியாது, வெறும் பாறைகள் இருந்தது. அப்போ மீதி உள்ள 5 நாட்டுக்கு மேலில் எப்படி மீன் பிடிக்க முடியும்? 2000 விசைப்படகு இருக்குது, 5000 நாட்டுப்படகு இருக்குது. அங்கே உள்ள நிலம உங்களுக்கு தெரியுமா? கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமை இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அடித்து கொள்றாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவரை பூரா அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு மீனவர்லாம் கதறி அழுகிறான், நிர்வாணப்படுத்திருக்காங்க. கையில் விலங்கு ஓட்டு அந்த படகுலையே வச்சு சித்திரவதை இருக்காங்க. மற்ற நேரங்கள்லையாவது மீனவர்களை பிடிச்சி சிறை வச்சு அவங்கள விடுதலை பண்ணுவாங்க, படகுகளை பறிமுதல் பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த படகுலையே வச்சு கொரோனா காரணம் காட்டி ஒவ்வொரு நாளும் வந்து அந்த பாதுகாப்பு வர்ற அந்த சிப்பாய்கள் வந்து அந்த மீனவனை பூரா அடித்து துன்பப்படுத்தி, அதாவது வந்து நிர்வாணப்படுத்தி, ஒரு பாத்ரூம் அதாவது வந்து பாத்ரூமுக்கு போனால் கூட 20 செகண்டில் கதவை காலை குண்டு அடித்து இந்திய தேசியமான வெளியே வாடா அப்படின்னு சொல்லி தவறான வார்த்தைகளை கொச்சப்படுத்தி, அப்போ என்னையை கேட்கறது ஒன்று தான், இந்த இந்திய அரசாங்கத்தை கேட்கறது ஒன்று தானே, அந்த உணர்வு உங்களுக்கு இல்லையா? இப்படி தொடர்ச்சியாக நாங்கள் பாதிக்கப்படுறோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நாங்கள் வேலைநிறுத்தம் பண்ணி இந்த அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணுறது எங்கள் நோக்கம் கிடையாது. எங்களுக்கு உடமைக்கும் எங்கள் உயிருக்கும் பாதுகாப்பு கொடுங்க. இன்றைக்கி கடலில் கால் வைக்க அச்சப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எல்லாருமே வந்து அண்ணன் தம்பியை நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு சமுதாயம் மட்டும் போகல, நாங்கள் சிறுபான்மையினம் மட்டும் போகல, இந்து முஸ்லீம் அண்ணன் தம்பியை நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. நீங்கள் வந்து 100 பேர் தான் இருந்தாங்க, 1000 பேர் இருந்தாங்க அப்படின்லாம் நீங்கள் போய் சொல்லாதீங்க. என்ன பண்ணிருக்காங்க? ஆனால் 3 நேவி கிடந்ததுனால யாருமே பக்கத்தில் போக முடியல. ஏன்னா நம்மளையும் அடித்து கொல முடியுமான்னு சொல்கிற அச்சத்தில் மீனவர்கள்லாம் கருத விரும்பியிருக்காங்க. ஆகையினால இதை வந்து நீங்கள் உணர்வு புரிஞ்சிக்க முடியுது. பிரச்சனையா குமரகுரு சார், நீங்கள் வந்து மத்திய அரசாங்கம் சார்பாக பேச வந்திருக்கீங்க, உங்கள் அரசுக்கு வழி தூருங்க. அதாவது எங்களுடைய நோக்கம் வந்து தொடர்ந்து பேசலாம், உணர்வு புரிஞ்சிக்க முடியுது, வாழ்வாரத்தை பாதுகாக்கணும். ஆகையினால நீங்க வந்து பொய்யான குற்றச்சாட்டை சொல்லாதீங்க, எங்களை காப்பாற்று. இந்த 4 பேரை கொலை பண்ண உங்களுக்கு உங்களோட உணர்வை நாங்க மதிக்கிறோம். ஆனா நாங்க சொல்றது பொய்ன்னு சொல்லாதீங்க, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாங்க நாங்க என்ன இருக்கு நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்றோம். நீங்க என்ன சொல்லணும், ஆமா அப்போ நடந்தது இப்ப கொஞ்சம் கம்மியா இருக்கு, ஆனா இதை ஒண்ணும் மாத்துங்கன்னு சொல்றதுக்கு உங்க உரிமை உண்டு. ஆனா பொய் சொல்ற மட்டும் சொல்லாதீங்க. 640 பேரை கொண்டது உண்மையா இல்லையா 10 வருஷத்துல? என்ன சொல்றீங்க?
அங்க விடுதலை புலிகள் இருக்காங்களா? விடுதலை புலி இல்ல. அன்னைக்கு வந்து அங்க வந்து விடுதலை புலிக்கு வந்து தமிழக மீனவர்கள் வந்து உதவி பண்றாங்க, ஆயுதங்களை கொண்டு கொடுக்காங்கன்னு சொல்லி நாங்க வந்து மீனவ யாரு விடுதலை புலி யாருன்னு தெரியாம சுட்டோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு விடுதலை புலி அங்க இருக்காங்களா? யாரும் இல்ல. அப்ப இன்னைக்கு ஏன் சுடுறாங்க? அப்ப அப்பா மீனவ மீன் பிடிக்க போற மீனவன் தானே நாங்க வந்து இன்னைக்கு விடுதலை புலிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோமா? அங்க வந்து விடுதலை புலி இருக்காங்களா? அப்ப வந்து 600 பேர் இருந்தாங்க. நாங்க சொல்லல அடிச்சு கொல்லப்பட்டு துப்பாக்கி முனையில் அடிக்கிறாங்க. அந்த 5 அதுல எல்லாம் விட்டுட்டு 5 கஞ்சா கடத்தணும்னு சொல்லி 5 தூக்குல கொண்டு வந்து நிக்க வச்சாங்க. அந்த தூக்குல இருந்து எடுத்தது நம்ம உண்மையம்மா. நான் சொல்றேன், நீங்க உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. நீங்க எது சொன்னாலும் பொய் சொன்னா என்ன பேசுறது உங்கள்ட்ட. வேற இடங்கள்ல இந்த பிரச்சனை இல்ல, ராமேஸ்வரம் அதை சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது பூதாகரமாகுது. எமிரிட் ஒரு உணர்ச்சி உந்தல்ல பேசுறாரு, அவரோட உணர்ச்சியை புரிஞ்சுக்க முடியுது. 2-3 புள்ளிகள் அவர் சொல்றாரு. கடந்த காலத்தில் கைது செய்வாங்க, விடுவிச்சிருவாங்க. இப்போ படகை பறிமுதல் செய்து பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற ஒரு நோக்கம் அவங்களுக்கு இருக்குது. 2வது, கடலுக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு எங்களுக்கு முதல் முறையாக அச்சம் வருகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அச்சம் நியாயமான ஒன்றா பார்க்குறீங்களா, இல்லை மிகைப்படுத்தப்படுகிறதா? விருப்பு வெறுப்பின்றி பேசணும் அப்படின்னா, இந்த ஆட்சியில் மீனவர்கள் பாதுகாப்பாக உணர்கிறார்களா இல்லையா? அதாவது, நான் ஏற்கனவே சொன்னது போல, இலங்கையினுடைய அரசு இந்த பாக் நீரிணை பகுதியில் வந்து இந்திய மீனவர்களை இல்லாமல் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி பல்வேறு தரப்பட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒவ்வொரு கட்டத்தை தான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு வகையான முயற்சிகளை, ஒவ்வொரு வகையான தாக்குதலாகவும் வெறிகொண்டு தாக்குதலாகவும் பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துவதன் மூலம் இப்படி படிப்படியாக அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த பிராந்தியத்தில் இந்திய மீனவர்கள் இருக்கக்கூடாது, அது அவர்களுக்கான செயல்பாடுகளுக்கு ஊறு விளைவிக்கும். இந்தியாவின் தமிழக மீனவர்கள் அங்கு போய் வந்து இருக்கும்போது வந்து அவர்கள் இந்திய பேரரசின் பிரதிநிதிகளாகத்தான் இருப்பார்கள். அது கண்டிப்பாக இலங்கை அந்த ஆட்சி அமைப்புக்கு ஒரு இடையூறாக இருக்கும். அவர்கள் செய்யக்கூடிய முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு ஒரு இடையூறாக இருக்கும். அதனால் இவர்களை அப்புறப்படுத்துவது ஒன்றே இலங்கை அரசின் குறிக்கோளாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சியைப் போல பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம பார்க்குறோம். அவருடைய குமுறலில் ஒரு விஷயம் தெரியுதா? இந்த குமுறல், நாங்கள் கடலில் கால் வைக்கிறதுக்கே பயப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறார். இதை உணர்ச்சி கொந்தளிப்போடு பார்க்காம மிக தெளிவாக அவர்களுடைய, அதாவது புறம் சார்ந்து பார்க்காம நீங்கள் அகம் சார்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா,
ஒரு பாரம்பரியமான ஒரு இனம் கடலையே தங்களுடைய தாயாகவும் கடற்கரையை தாய்மடியாகவும் வைத்திருக்கக்கூடிய ஒரு இனம் கடலோடி இனம் இந்த கடலுக்குள்ளே கால் வைக்கிறதையே நாங்கள் பதறுகிறோம் எங்களுடைய உயிர் எங்களுக்கு திரும்ப கிடைக்குமா மனைவி கணவனாக கடலுக்குள்ளே போகிறவன் கணவனாக திரும்பி வருவானா தந்தையாக போகிறவன் தந்தையாக திரும்பி வருவானா பிரேதமாக வருவானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் குடும்பத்தாருக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சூழலை நாட்டில் நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவங்ககிட்ட அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்கு இல்லையா இந்த நியாயத்தை நாம் புறந்தள்ளவே முடியாது இல்லையா இன்றைக்கி அதாவது அப்பப்போ இது இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்குறாங்கன்னா தீப்பத்தி எரியுது தண்ணி ஊற்றி அணைச்சிடுவோம் அதற்கான தீர்வை ஒரு அந்த குறுகிய கால தீர்வை சொல்லி அந்த பிரச்சனையை முடிச்சுடுவோம் அதற்காக ஒரு அரசின் உதவிகள் அரசின் நிதியுதவி அரசு தரப்பிலிருந்து வேலை தேர்தல் சமயங்கள் நெருங்கிட்டால் அதுக்கு தகுந்த மாதிரியான கவனிப்புகளோடு அந்த விஷயங்கள் முடிவுக்கு வந்துடும் ஆனால் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்திருக்கிறதா 40 வருஷமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது இன்னும் இன்னும் 10 வருஷமாக 15 வருஷமாக 40 வருஷமாக இன்னும் இந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் எத்தனை உயிர்களை பலி கொடுக்க போகிறோம் பறிபோகிற உயிர் உங்களுடைய வீட்லேயும் என்னுடைய வீட்டிலேருந்தும் இல்லை அங்கே அன்றாடம் தொழிலுக்காக தன்னுடைய குடும்ப வருமானத்துக்காக கால் வைத்து கடலுக்குள்ளே போகக்கூடியவருடைய உயிர் பறிபோகி கொண்டிருக்கிறது இதை மனசில் வச்சு அது இந்திய குடிமகன் இந்திய குடிமகன் அப்படிங்கிற ஒரு ஒரு அக்கறையோட இந்த பிரச்சனையை அணுகுனா அதனால தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு நிகழ்வின் போதும் நாம் அதாவது பறி கொடுத்தவர்கள் குமுறுகிறார்கள் கொந்தளிக்கிறார்கள் ஆத்திரத்தில் என்னென்னலாமோ பேசுகிறாங்க அவங்க பேசுகிறதுல வந்து அதை நம்ம வந்து மறுத்து சொல்ல முடியாது ஏன்னா பறி கொடுத்தவங்க அப்படி பறி கொடுத்தவங்க பேச அதாவது உயிரை பறி கொடுத்தவங்க மட்டும் இல்லை தங்களுடைய தொழிலை பறி கொடுத்தவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா 14 நாட்டுகள் மைலில் கச்சத்தீவு வந்துடுது 7 நாட்டுகள் மைல் தான் எங்களுக்கு இருக்குது அப்போ நாங்கள் எந்த பகுதியில் தொழில் செய்கிறது இதுதான் பிரச்சனையினுடைய அச்சாணி அதாவது அடிச்சரடு இதுதான் இந்த அடிச்சரடில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இலங்கை இந்திய பேரரசு தன்னுடைய குடிமக்களாக இருக்கக்கூடிய இந்திய மீனவர்களுக்கு நீங்கள் இந்த பகுதியில் பாதுகாப்பாக இந்த முறையான தொழில் முறையோடு நீங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதை உறுதி செய்து அவர்களுக்கு அந்த காப்புரிமை வழங்க வேண்டும் உயிர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒரு தெளிவான ஒரு விஷயமா இருக்கு தான் இந்த தீர்வை நோக்கி அதாவது ஒவ்வொரு பிரச்சனை நம்ம தொடர்ந்து பேசலாம் ஜோடி கிரஸ் நான் பிரபாகரன் அவருடைய கருத்தை கேட்கணும் அதாவது உணர்ச்சி கொந்தளிப்போட எமிரிட்டு பேசினதை அதற்கான இன்னொரு ஆழமாக போய் பாருங்கள் அப்படின்னு ஜோடி குரு சொல்கிறாரு பறி கொடுத்தவர்கள் ஆத்திரத்தோடு குமுறுவதும் அவங்க பரிதவிப்பை சொல்கிறதும் நியாயம் அது ஏன் மீனவர்கள் உயிர் போகும்போது மீனவர்கள் மட்டும் பரிதவிக்க வேண்டும் இப்போ வந்து பாகிஸ்தானுடைய இராணுவம் கடற்படை இந்தியாவினுடைய வட இந்தியாவினுடைய குஜராத்துடைய மீனவர் 4 பேரை சுட்டுக் கொண்டிருந்தால் இன்றைக்கி இந்தியாவினுடைய தலைப்புச் செய்தியாக இருந்திருக்கும் எல்லா ஆங்கில ஊடகங்கள்லேயும் அதுதான் மிக முக்கியமான பேசு பொருளாக இருக்கும் இந்திய தேசிய இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட ஒரு சவால் மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகிருக்கும் ஆனால் இங்கே வந்து அந்த குமுறல் என்பது கடல் சார்ந்த மக்களுடைய குமுறலாகவே போயிடுது அவங்களுடைய இழப்பாகவே போய்விடுது தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் சம்பிரதாயத்துக்கு 2 கண்டனம் சொல்கிறதோடு அது முடிஞ்சு போயிடுது இது உங்கள் பார்வையில் இந்த பரிதவிப்பையும் அவங்க குமுறலையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது இந்த பாகிஸ்தான் ஓர் கடல் மேற்கு கடற்கரையில் ஒன்று நடந்தால் நடக்கக்கூடிய இந்திய அரசுடைய ரெஸ்பான்ஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை குறிப்பாக நீங்கள் கேட்குறீங்க இல்லையா இதில் என்னென்னா ஒரு உண்மையை வந்து எல்லாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம ஜோர்டு குரூஸ் ஆகட்டும் அவருக்கெல்லாம் தெரியும் அவ்வளோ அவருக்குன்னு சொல்ல அவர் சொல்கிறார் அவர் வந்து நீங்கள் தொட்டு வைக்கிறார் இல்லை சொல்லாமல் சொல்கிறது என்னன்னு சொன்னால் கூறி அவர் சொல்லாமல்லாம் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு எல்லை தாண்டிதான் மீன் பிடிப்பார்கள் எல்லையை வகுக்காத கடலில் எல்லை கிடையாது நீங்க இந்த தொழில் முறையில இந்த மொடாலிட்டிஸ்குள்ள இப்படிப்பட்ட படகுகளை பயன்படுத்துங்க இந்த இதை பயன்படுத்துங்கன்றதை ஒழுங்குபடுத்துங்க ரெண்டு அரசும் சேர்ந்து ஒழுங்குபடுத்துங்க சொல்றேன் இதுக்கு மெயின் அது அவர் சொல்லாம இல்ல 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 நேரடியாக சொல்ல முடியவில்லை வேற ஒண்ணும் கிடையாது சொல்றாரு அதே தான் நம்ம எமிரேட்ஸ் அண்ணா அவங்களும் சொன்னாங்க இதுல என்ன பிரச்சனை வருது அடிப்படையா நம்ம எரியறத பிடுங்கணும்னா கொதிக்கிறது அடங்கிடும் அதே இதுல மெயின் பிரச்சனை வந்து கச்சத்தீவு இந்த கச்சத்தீவு நம்ம விட்டு போனதுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் பூதகரமாக ஆகினது ஸோ இந்த இப்போ நம்ம கச்சத்தீவர் இவர் 2 சொல்யூஷன் இப்போ இவங்கெல்லாம் வந்து பிரச்சனைகளை பேசிட்டாங்க இப்போ நம்ம தீர்வுங்கிறத ஏதாவது சொல்லித்தானே ஆகணும் 2 தீர்வு எனக்கு தெரிஞ்சு ஒன்று கச்சத்தீவை மீட்கணும் சப்போஸ் இதில் வந்து இலங்கை அடம்பிடிக்கிறதாக ஒரு நிலைப்பாடு அவங்களே அங்கேயும் கட்சிகள் இருக்குது அவங்களும் அரசியல் பண்ணி ஆகணும் எடுத்தாங்கன்னா என்ன செய்யணும்
இந்த இதே பிரச்சனை வந்து ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் இருக்குது. இந்த நார்வே, ஸ்வீடன், டென்மார்க் அவங்களுக்குள்ளே உள்ள கடல் எல்லைகளும் ரொம்ப குறைவு. முதல்ல வந்து ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டுக்கும் இதே மாதிரி அந்த இங்கிலீஷ் சேனல் இருக்கு இல்லையா, 22 நாட்டிக்கல் மைல் தான், அங்கேயும் இருந்தது. இப்போ அதெல்லாம் உட்காந்து இதுக்குன்னு அவங்க ஒரு ப்ரோட்டோக்கால் போட்டிருக்காங்க. எங்கெல்லாம் வந்து இந்த கடல் எல்லை ஓவர்லேப் ஆகுதோ, இப்போ நம்மளுடைய கடல் எல்லை வந்து இந்த காண்டினென்டல் ஷெல்ஃபுங்கிறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 12-14 நாட்டிக்கல் மைல், இதுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் இலங்கைக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் ஜோனை முடிவு பண்ணுறோம். இது ஓவர்லேப் ஆகும்போது என்ன செய்யணுங்கிறதுக்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கிடலை. இன்றைக்கி நேற்று இல்லை, சுதந்திரம் அடைஞ்ச காலத்திலேருந்து போடலை. அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டை நம்ம போடுவோம். இப்போ நம்ம இதுக்கு மெயின் இன்னொன்று தீர்வு அப்படின்ற ஒரு இடத்துலேருந்து போகிறோம். ஆமாம். ஆனால் ஏன் ஸ்டேக் ஹோல்டருடைய உணர்வுகளை நம்மளால பிரதிபலிக்க, அவங்க வந்து ஒரு ஜேடி குரூஸும் ஒரு எமிரேட்டும் ஒரு லிங்கனும் தான் பரிதவிக்கணுமா? ஏன் அந்த பரிதவிப்பு அதை பிரபாகரனுக்கும் குணசேகரனுக்கும் குமரகுருக்கும் வரக்கூடாது? கண்டிப்பாக வர்றதுனால தான். இப்போ பிரபாகரன் வந்து பிறப்பால் இந்த தொழில் செய்கிறவர்கள், ஆனால் ஜோடு குணசேகரன் தெரிவிக்க விரும்புகிறேன், ஒவரியிலிருந்து கன்னியாகுமரியிலிருந்து ஒரு நொடி இருந்து கல்கட்டா வரைக்கும் ஃபிஷிங்ல என்ன நடக்குங்கிறது எனக்கும் தெரியும். இல்ல, நம்ம அந்த கடல் சார்ந்த மக்களின் பிரச்சனையை அது வெளியில இருக்கிறவங்க வந்து தீர்வு சொல்லக்கூடியவங்களாவும் பார்வையாளரும் பார்க்கிறமே தவிர அந்த வழியை புரிஞ்சுக்கவே முடியல. வழியை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு என்ன குணம் நடக்க போகுது? இப்ப தீர்வு முக்கியமா அவங்கள சார் ஒரு வருத்தப்படுறேன்னு சொல்றது முக்கியமா? ஜோடி குரு ஏதோ சொல்ல வர்றார். ஒரே ஒரு நிமிஷம் நண்பர், நான் முடிச்சுக்கிறேன் நண்பர். இதுல இந்த தீர்வுக்கு என்ன செய்யணும்? அதாவது நண்பர் பிரபாகரன், நான் முடிச்சுட்டா? நண்பர் பிரபாகரன் வந்து சொல்லக்கூடிய கருத்தை நான் வந்து நான் பேசலாமா? பேசுங்க பேசுங்க ஜோடி. நான் பேசலாமா? பேசுங்க பேசுங்க பேசுங்க. அதாவது நண்பர் பிரபாகரன் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை நான் வந்து நானும் பரிசீலித்து பார்க்குறேன். ஏற்றுக்கொள்கிறேன்னா ஏற்றுக்கொள்ளலையா அப்படிங்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து நம்முடைய அதாவது புலமையை காட்டுறதுக்காகவோ, நம்முடைய ஆளுமைகளை காட்டுறதுக்காகவோ, நம்முடைய வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுறதுக்காக வேண்டியவங்க நான் வரல. 4 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. இது வழக்கமாக நடந்த பல்வேறு உயிரிழப்புகளுடைய தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்க, இந்த தொடர்ச்சி அறுக்கப்பட வேண்டுமே. இந்த அறுக்கப்படுவதற்கு 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனையாக இது மாறி இருக்கிறதே. அந்த மாறி இருக்கக்கூடிய பிரச்சனை அந்த அன்னாடம் காட்சிகள் கொல்லப்படுவதற்காக அது பறிகொடுக்கப்படுவதாக இருக்கிறதே அப்படிங்கிறதா தான் இருக்கு. ஒரு விஷயம் நான் நண்பருக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். இந்த பாக்கு நீரிணை பகுதியில், அதாவது இந்த வடகடல், ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் இந்த பகுதியை வந்து வடகடல் அப்படிம்பாங்க. இந்த வடகடலை வந்து அவங்க ரால் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, த பாண்ட் ஆஃப் பிரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு செழிப்பான ஒரு இடம். ஆனால் அந்த செழிப்பான இடங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னா, வடமேற்கு இலங்கையினுடைய அந்த பகுதிகளில், அந்த நிலப்பரப்பு சார்ந்து அந்த பகுதிகளை சார்ந்து தான் இருக்கே தவிர, அந்த பாக் நீரிணையின் மேற்கு பகுதியான தமிழக கடற்கரையை ஒட்டியோ கச்சத்தீவை ஒட்டியோ இல்லை. அப்போ கச்சத்தீவை நண்பர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, கச்சத்தீவை வாங்குவதன் மூலம் தீர்வாயிரும் அப்படிங்கிறார். நிச்சயமாக இல்லை. ஒரு பாரம்பரிய மீனவனையோ அல்லது அங்கே தொழில் செய்யக்கூடிய ஒரு மீனவனையோ நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த தொழில் நடக்கக்கூடிய இடம், மீன்பிடி தளமாக இருக்கக்கூடிய இடம், கச்சத்தீவிலிருந்து சேரக்குறைய 35-45 கடல் மைல்கள் கிழக்கு பக்கமாக உள்ள பகுதியில் தான் இருக்கிறது. ஆக கச்சத்தீவை நீங்கள் வாங்குவதன் மூலம் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டிட முடியாது. இந்த கச்சத்தீவை வாங்கினாலும் திரும்பவும் மீன்பிடிப்பதற்காக 40 நாட்டிகள் மேல் ஏறக்கூடிய 80 கிலோமீட்டர் கிழக்காக பயணித்து அந்த இடத்துக்கு தான் போவாங்க. அப்போ அப்படி போகும்போது இந்த பிரச்சனை முடிவுக்கு வரவே செய்யாது. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், 5 ஸ்டேக்ஹோல்டர்ஸ் இருக்காங்க இங்கே. இந்திய பேரரசு, தமிழக அரசு, இந்திய மீனவர்கள், இலங்கை மீனவர்கள், இலங்கை அரசு, இவர்கள் அனைவரும் ஆத்மார்த்தமாக ஒரு பிரச்சனையில் கொந்தளிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நாம் அறிவார்ந்து அறத்தின் பார் நின்று உண்மையின் அருகில் நின்று இந்த விஷயத்துக்கு தீர்வு கொடுக்கணும் இல்லையா? கொந்த வருத்தப்படுறவங்க, இழந்தவங்க, உயிரிழப்பை சந்தித்தவங்க, தொழிலை இழந்தவங்க, பொருளாதாரத்தை இழந்தவங்க கொந்தளிச்சு போய் பேசுவாங்க. ஆனால் அந்த கொந்தளிப்பை நாம் மதித்து அவர்களையும் இணைத்து கொண்டு இந்த விஷயத்துக்கு உண்மையிலேயே அக்கறையோடே இந்த அரசு தீர்வு காண முனைப்போடு செயல்படுகிறது என்பதை வந்து நாம் பார்க்கணுமே. இந்த விவாதத்தின் மூலம் அப்படியான ஒரு விடை கிடைக்குமானால்,
இந்த ஐந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் உட்கார வைத்து இந்த 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 பிரச்சனை பாக் நீரிணையின் இந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து பேரையும் ஒன்றாக உட்கார வைத்து ஆத்மார்த்தமாக பரஸ்பரம் நம்பிக்கையோடு உரையாட வைத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதற்கான தீர்வு கண்டிப்பாக கிடைச்சிடும். அப்பாவிகளான இந்த உயிர்களை நாம் இழந்து இப்படி கொந்தளிப்பான ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படாது அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். கடந்த காலத்தில் பல முறை பேசுனாங்க, ஆனால் அந்த பேச்சுவார்த்தை ஒரு கட்டத்துக்கு மேலே நகரலை. அது இன்னொரு தருணத்தில் அதை விரிவாக பேசணும். பிரபாகரன், அதாவது 2 வருஷத்துக்கு முன்னால் ஒவ்வொரு மீனவர்களுக்கும் மணப்பாடு மீனவர் பிடிக்கிற இடத்துல பிடிச்சாங்கன்னு சொல்லி ஒரு பிரச்சனையாச்சு, பேப்பர்ல எல்லாம் வந்துருது. மணப்பாடு மீனவர் அமளிபுரத்துல வந்து பிடிச்சா சண்டையாவது, சென்னை மீனவர்கள் ஆந்திராவுக்கு போனா சண்டை வருது, கடலூர் வருது, இதையும் அதை ஒப்பிட முடியுமா? அங்க கடற்கரை ஒண்ணு வருது இல்ல, இங்க அததான் கண்ட்ரிஸ் உதாரணம் கொடுத்து அது முடிக்க முன்னால ஜோர்டு குரூஸ் அதுல தொடங்கி இல்ல இந்த சொல்ல ஒப்பீடு சரியான்னு கேக்குறேன். இப்ப இளம் வரத புரிஞ்சுக்கோங்க, ஏன் சொல்றேன்னு ஒரு கடற்படையின் குறுக்கீடும் ரெண்டு மீனவர்கள் சண்டை போட்டுக்கிறதும் ஒன்னா? நீங்க அடுத்தவன் இடத்துல பிடிச்சா விட்டுருவானா? நம்ம உண்மையை பேசலைன்னா உண்மையான தீர்வு வராது. இப்போ ஜோ சொன்னார் பாருங்க, நிரந்தர தீர்வு வராதுன்னு. ஏன் நான் உண்மையை ஒத்துக்கிட மாட்டேங்கிறோம்? இந்த அனுப்புறாங்க என்ன வழி அதுக்கு என்ன? இப்ப இலங்கை கூட உட்காந்து காம்பன்சேஷனுக்காக நான் இந்த ஏரியாவை எடுத்துக்கோ, நீ அந்த ஏரியா ஜஸ்டிஸ் ஒண்ணு இல்லையா? ஜஸ்டிஸ் ஒண்ணு இல்லையா? இதுல எப்படி நீங்க நாலு பேர் மரணத்துக்கு யார் பொறுப்பு? இப்போ ஏதாவது ஒரு பேச பேசுங்க. இப்ப மரணம் பத்தி பேசுறது ரெண்டும் பேசணும், ரெண்டும் பேசணும். இப்ப வாழ்வாதாரம்னு எடுத்துக்க ரெண்டும் பேசணும். இலங்கை வந்து அவனுடைய இடத்துல போய் பிடிச்சா எப்படி விடுவான்? நாட்டினுடைய கோடுகள் எல்லையை கண்டுபிடிக்க முடியாது. ஏதோ தப்பாயிருமோ நினைச்சு பயப்படுறாங்க. அவசியமே கிடையாது. எனக்கு மீன் இல்லைன்னு அரசாங்கத்திட்ட சொல்லி எனக்கு நம்ம கடற்கரையில நீங்க கேட்காதீங்க, மீனவர்களை தாண்டி போகணும் கடல்ல. ஒரு போறாங்க மீனவர்கள் இந்த இடத்துல காலி தெரிஞ்சிருக்கு, வாழ்வாதாரம் போயிடும்னு நினைக்கிறாங்க. அப்படி தாண்டி போறோம்ங்கிறதுனா ஃபேக்ட், தாண்டி போறதுங்கறது வந்துருச்சுன்னா தப்புன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு தாண்டி போறதுக்கு கொடுங்க, நான் கேட்கணும். மீன் பிடிக்கிறத விட்டுட்டு தாண்டி போகல, நரசாங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு ஆரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கணும். அவன் வந்து நம்ம எல்லையில போட்டு நடத்துல இருந்து நான் எந்த இடத்துல மீன் பிடி நம்மளுடைய அந்த இடத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்த மாதிரி தாண்டி போகல. தப்பு மீனுக்கு எல்லையில நம்மளுக்கு எல்லையில நாட்டையும் அவங்களுக்கு இழிவுபடுத்துறாங்க. இலங்கைக்கு போகுதுல்ல, இந்தியா காத்து அங்கே போதில் கீழே தண்ணியை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வா இங்கே இந்த வலை போட்டால் அந்த வலை நீரோட்டத்தில் கடல் ஓட்டத்தில் கேஷுவலாக அந்த என்ன இலங்கைக்கு போவோம். மீனவர்களோட முறையோ இல்லை
அங்கே இந்த பழக்க வழக்கங்களையோ தெரியாமல் பேசக்கூடாது. எந்த அரசாங்கத்துக்கும் தெரியும் அங்கே மீன் பிடிக்கிறது, மீனவர்களுக்கும் தெரியும், மீனவர்கள் எதுவுமே மறுக்கலை. ஏன்னா கடல்களெலாம் இப்படி கண்டுபிடிக்கிறது, ஒன்று இப்படி போட்டிருக்கா, கோடு வந்து நேரையெல்லாம் போடவில்லை, என்ன காமௌண்டை கட்டிச்சிருங்க கடலுங்க, மீறி போகிறது தப்புன்னு நான் என்ன சொல்கிறேன். நான் மீன் பிடித்த இடத்தில் நான் மீன் பிடிக்கக்கூடாது சொல்ல அரசாங்கம் எப்படி கேட்க எப்படி சொல்ல முடியும்? எனக்கு பாரம்பரிய ரைட் இருக்கு, 74 பாரம்பரிய ரைட் இருந்தீங்க, 76 ஒரு திட்டத்தை போட்டீங்க, எல்லை தாண்டி போறீங்க, அதனால இது நடக்குது. நீங்க எல்லை தாண்டி போயிட்டு பாதுகாப்பு கேட்காதீங்கன்றார் பிரபாகர். இல்ல அது முடியவே இல்ல, கச்சத்தீவு பேச சொல்லவே முடியாது. நான் கச்சத்தீவு பேசுறேன், இட்ஸ் நாட் ஜியோகிராஃபி அலோன். அங்க தான் சார் நம்ம ஒரே ஒரு அந்த கேள்வி அவர்ட்ட கேட்டிருக்க, நீங்க முன்ன வச்ச கேள்வி பதில் சொல்லுங்க. குணசேகரன், கச்சத்தீவு மட்டும் குணசேகரன், ஒரு நிமிஷம், தீர்வு இல்ல எங்களுக்கு கச்சத்தீவு, நீ தீர்வு கிடையாது. பாரம்பரியானவங்க எங்கெங்க மீன் பிடித்தோம் அந்த இடத்துக்கு வேணும். நான் தீர்வை நோக்கி போக சொல்கிறேன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே அந்த பாக் நீரிணைப்பை சர்வதேச கடலாக சுதந்திர கடலாக அறிவிக்கணும். இரண்டு நாட்டு பாரம்பரிய மீனவர்களும் மீன் பிடிக்கிற உரிமை வேண்டும். ஆனால் எந்த வலையை பயன்படுத்துவது, எந்த போட்டை பயன்படுத்துவது, எவ்வளவு நாள் பயன்படுத்துவது, எப்படி மீன் பிடிப்பது என்பதை பற்றி இரண்டு மீனவர்களும் பேச வேண்டும். ஈழத்தில் உள்ள தமிழ் மீனவர்களும் தமிழகத்தில் உள்ள தமிழக மீனவர்களும் பேச வேண்டும். 2004 ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு கொழும்பில், மே மாதம், மார்ச் மாதம். அதுக்கப்புறம் 2011 பேச்சுவார்த்தை நடத்துக்கு டெல்லியில். இந்த ரெண்டு பேச்சுவார்த்தையிலும் மீனவ பிரதிநிதிகளும் மீனவர்களை சார்ந்த தொழிற்சங்கங்களும் கலந்து கொண்டாங்க. அந்த பேச்சுவார்த்தையை தொடங்கணும், இல்லைன்னா தீம்பிகாவை இந்தியா பங்களாதேஷுக்கு லீஸு கொடுத்துச்சு. இறையாண்மை இந்தியாவில் இருக்கு, ஆனால் லீஸ் அந்த லீஸ் கொடுத்ததுனால பங்களாதேஷ் மீனவர்கள் பயன்படுத்துகிறாங்க. அதே போல் இலங்கையில் உள்ள அந்த பாக் நில சந்தியில் இதுவரை மீனவர்கள் எடுத்த பாரம்பரிய மீன்பிடித்தலகை நாம் வந்து ஒரு குத்தகை கேட்கலாம். அதில் மீன் பிடிக்கிற உரிமையை இல்லை லைசன்ஸ் கொடுங்க, மீனவர்களுக்கு லைசன்ஸ் கொடுங்க வர்றோம். அது இல்லாமல் இல்லை இந்த தீவை, இந்த இலங்கை தீவை நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. அப்போ நல்லெண்ணத்தில் வழங்கப்பட்டால் நீ நல்லெண்ணத்தோடு நடந்துக்கணும். கச்சத்தீவை சொல்கிறீங்க, கச்சத்தீவு தான் சொல்கிறேன், கச்சத்தீவு வந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்டது. அப்போ நல்லெண்ணத்தில் ஒருத்தர் நடந்துக்கலைன்னா அது நீ ப்ரொவோக் பண்ணு, ரீவோக் பண்ணுங்க, ரீநெகோஷியேட் பண்ணுங்க. ஏன் இரண்டு நாடுகளும் ஏன் திரும்பி அந்த 74 சட்டத்தையும் 76 சட்டத்தையும் மாற்றுவதற்காக ஏன் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது? சரி, இன்றைய கேள்வி களத்தில் ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. நடுக்கடலில் 4 தமிழக மீனவர்கள் கொல்லப்பட்டது எதற்காக, எதை காட்டுகிறதுன்னு, அது இலங்கையுடைய அத்துமீறல் என்று 38% பேரும், இந்தியா மீது அச்சமின்மை அதனால்தான் இந்த இலங்கை அரசின் அத்துமீறல் மீண்டும் தலை தூக்குகிறது அப்படின்ற ஒரு கேள்விக்கு 51% நேயர்களும், இது மீனவர்களுக்கு விடப்பட்ட எச்சரிக்கை என்று 2% நேயர்களும், எல்லை மீறல் தொடர்வதால் இந்த பிரச்சனை என்று 9% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ட்விட்டர் வாயிலாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட அந்த நேயர்களுக்கு நன்றி. நான் நிறைவு பகுதியில் எல்லாருடைய கருத்தையும் கேட்கணும். திரு ஜோடி குரூஸ், நீ குறுக்கிட விரும்புனீங்க, உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு செய்யலாம். 1974 கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்ட போது அந்த தாரைவார்ப்பு ஒப்பந்தத்தை கையெழுத்து ஒப்பந்தமிட்டவர்களுக்கு வந்து அடித்தள மக்களோடு இருந்த தொடர்பின் காரணமாக ஒரு சரத்து அதில் சேர்க்கப்பட்டது. என்ன சரத்து அப்படின்னா, தி ஹெரிடிட்டரி ரைட் ஆஃப் த பீப்புள் ஆஃப் த ரீஜன் இஸ் ப்ரொடெக்டட் அப்படின்னு இருந்தது. அதாவது அந்த பகுதியை சார்ந்த மீனவர்களின் இல்லை, மக்களின், மீனவர்களை உள்ளடக்கிய மக்களின் பாரம்பரிய உரிமை மீட்டு கொடுக்கப்படுகிறது. அது அங்கு ஒரு புனித யாத்திரை போவதாகவும் ஒரு மீன் பிடித்தலாகவும் எல்லா விஷயங்களும் அது மீட்டு கொடுக்கப்படுகிறது என்று தான் கச்சத்தீவு தாரைவார்க்கப்பட்டது. ஆனால் 76 அதிகாரிகளிடையே நடந்த பேச்சுவார்த்தையில் அந்த சரத்து நீக்கப்பட்டு யாருக்குமே தெரியாமல் அது இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறது. அது விவாதத்திற்கே வரவில்லை. ஒன்று, இதை நண்பர்கள் குறிப்பிட்டது போல வந்து இவங்க ஏன் அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, இது எல்லை தாண்டுற பிரச்சனை இல்லை, அதுதான் காலகாலமாக எங்களுடைய மீன்பிடி தளம். அந்த தளத்தில் மீன்பிடி தொழில் முறைப்படுத்தப்பட வேண்டும், எந்த படகை வைத்து எப்படியான வலைகளை வைத்து மீன்பிடித்தல் நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு வரைமுறைகளும் வழிமுறைகளும் கொடுக்கப்பட வேண்டுமே தவிர, நாங்கள் அந்த பகுதிக்கு போகக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. இரண்டாவதாக, இந்த பிரச்சனையை எப்படி அணுகிறாங்க அப்படின்னு சொன்னால், 1947 பிறகு, அதாவது சுதந்திரத்துக்கு பின்னான காலங்களில் இரண்டு பிரச்சனைகள் இந்திய பேரரசுக்கும் இலங்கை அரசுக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஒன்று, இலங்கை பாக் நீரிணையில் இந்த மீன்பிடி, அப்போது 47 இலங்கை குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது.
இந்திய மீனவர்கள் எங்களுடைய பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள், அது தடுக்கப்பட வேண்டும் என்று குற்றம் சாட்டுகிறது. இந்திய பேரரசு இலங்கை மீனவர்கள் கன்னியாகுமரிக்கு கீழான 40 கடல் மைல்கள் தெற்காக உள்ள வெட்ஜ் பேங்க் என்ற பகுதியில் இலங்கை மீனவர்கள் இலங்கையின் வணிக கொழுத்து பணக்காரர்களாகிய வணிக பெரிய மீனவர்கள் விசைப்படகு மீனவர்கள் இந்த வெட்ஜ் பேங்க் என்ற பகுதியை இந்தியாவின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்துக்குள் அடங்கிய இந்த பகுதியில் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பிரச்சனை. ஆனால் சர்வதேச அளவில் பாக் நீரிணை பிரச்சனை மட்டும் பூதாகரமாக்கப்பட்டது, வெட்ஜ் பேங்க் பிரச்சனை வந்து அப்படியே அடக்கி வாசிக்கப்பட்டது. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, தீர்வில் ஒரு வகையாக இந்த பிரச்சனை இலங்கை தன்னை ஒரு வல்லரசு, இந்தியா என்ற வல்லரசுக்கு போட்டியான ஒரு நாடாக காட்ட முயற்சித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா, அப்படியான ஒரு சில இடங்களில் சில வல்லாதிக்க தீர்வுகளும் தீர்வுகளை நோக்கி பயணிப்பதற்கான வழிவகுக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு இந்திய பேரரசிற்கு சொந்தமான இந்தியாவின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்திற்குள் வரக்கூடிய அந்த வெட்ஜ் பேங்க் என்ற பகுதியில் இலங்கையினுடைய வணிக மீனவர்கள் கமர்ஷியல் ஃபிஷர்மேன் உள்ளே புகுந்து கொள்ளையடிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய காவல்படை அங்கு நிறுத்தப்பட்டால் இந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வு இங்கு கிடைக்கும். தெற்கில் நம்முடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டால், வெட்ஜ் பேங்கில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு நாளும் கொள்ளையடிக்கிறார்கள். அந்த பகுதி வெட்ஜ் பேங்குங்கிறது வந்து த கோல்டு மைன் ஆஃப் த மெரைன் லைஃப் அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட அந்த பகுதியில் நமது படைகள் நமது வளத்தை நமது மீனவர்களே சென்று பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இலங்கை மீனவர்களை விரட்டி அடித்தால் இந்த பாக் நீரிணையின் பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். மூன்றாவதாக திரும்பவும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அக்கறையோடு அமைதியாக ஆத்மார்த்தமாக பரஸ்பர நம்பிக்கையோடு இலங்கை அரசு, இந்திய பேரரசு, தமிழக அரசு, இந்தியாவினுடைய பாக் நீரிணை மீனவர்கள், இலங்கையினுடைய வடக்கிழங்கையும் அந்த யாழ்ப்பாணத்துக்கும் தலைமன்னாருக்கும் இடைப்பட்ட பகுதியில் வசிக்கக்கூடிய மீனவர்கள் அமர்ந்து பேசி முடிவு கட்ட வேண்டிய தீர்வு இது. எம்மால் இதற்கு மேலும் இப்படிப்பட்ட பேரிழப்புகளை தாங்க முடியல, பரிதவிப்பான உயிரிழப்புகளாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய அந்த உயிரிழப்புகளை பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் விவாதத்தில் பங்கு கொண்டு, இந்த மாதம் ஒரு விவாதம், அடுத்த மாதம் ஒரு விவாதம் அப்படின்னு விவாதங்களில் பங்கு கொண்டு நாம் நம்முடைய பொழுதை கழிக்க முடியாது. இதற்கு முடிவு கட்ட வேண்டும் என்றால் இதுதான் தீர்வு, இதுதான் என்னுடைய இறுதி தீர்வாக இருக்கும் நான் சொல்லி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். திரு குமரகுரு, உங்கள் நிறைவு பார். இந்த சம்பந்தமாக நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே 2015-16 நினைக்கிறேன், சுஷ்மா ஸ்வராஜ் தலைமையில அங்க டெல்லியில வந்து ஒரு 2 மீனவர்கள், அதாவது தமிழ் மீனவர்களும் அங்க இருக்க இலங்கை மீனவர்களும் கூப்பிட்டு சமாதானப்படுத்தி, இப்ப சொன்னாங்க பாத்தீங்களா, ரெண்டு தரப்பையும் கூப்பிட்டு பேசணும்னு. அப்படி கூப்பிட்டு பேசி ரெண்டு பக்கமும் பேசும்போது கடுமையான ஆட்சேபனை தெரிவித்தது யாருன்னு கேட்டா, அங்க இருக்க யாழ்ப்பாண தமிழ் மீனவர்கள். எக்காரணத்து கொண்டும் தமிழ் மீனவர்கள் இங்க வரக்கூடாதுன்னு சொன்னதுனால அந்த பேச்சுவார்த்தை பாதியில நின்று போச்சு. இதுக்கு மேலே இப்ப என்ன சொல்றாங்க, அந்த கப்பற்படையில இருக்கிற அத்தனை பேர் சொல்றாங்க, தமிழ் மீனவர்கள் இங்க வந்து பிடிக்கிறதுனால எங்க நாட்டுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அதை கம்ப்ளைண்ட் பண்றது யாருன்னு கேட்டா யாழ்ப்பாணத்தில் இருக்கும் தமிழ் மீனவர்கள். யாரை கேட்டு இவங்களை இங்க விடுறீங்க, அவங்களை முதல்ல அடிச்சு அனுப்புங்கன்னு சொல்றதுனாலதான் நாங்க கைது பண்றோம், நாங்க வந்து படகுகளை பிடிக்கிறோம்னு சொல்றாங்க. இதுக்கு தீர்வாக தான் என்ன பண்றாங்க, மோடி அரசு என்ன பண்ணாங்க, ஏன் இங்க போறீங்கன்னு கேட்டா சின்ன இடத்துல ஆழ்துளை, அவங்க ரொம்ப ஆழம் கம்மியான இடத்துல போய் மீன் பிடிக்கிறதுனால படகுகள் சின்ன படகுன்றதுனால கஷ்டமா இருக்குன்னு மீனவர்கள் சொன்ன கோரிக்கையை ஏற்று ஆழ்கடலில் மீன் பிடிக்கிற மாதிரி பெரிய பெரிய போட் ஷிப் எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு உண்டான சப்சிடியை 50% நாங்க கொடுக்குறோம், நீங்க இலங்கை பக்கம் போகாம கிழக்கு பக்கமாக நீங்க ஆழ் கடல் உள்ள போய் நீங்க மீன் பிடிங்கன்னு சொல்லி கொண்டு வந்தது இந்த அரசு. எல்லாத்துக்குமே தீர்வு கொண்டு வரும், தீர்வு கொண்டு வரதுக்கு எல்லாரும் உட்காந்து பேசினா தான் முடியும். ஆனா எல்லாத்துக்குமே குறை சொல்லிட்டு, எல்லா அரசாங்கத்துக்கு குறை சொல்லிட்டு, யாரா இருந்தாலும் ஒரே மாதிரி பேசுறது இந்த தீர்வு, இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிப்பாக கொண்டு வராது. தயவுசெய்து மீனவர்கள் திறந்த மனதோட, அந்த அரசியல்லாம் இல்லாம, அந்த ஆட்சி இந்த ஆட்சி எல்லாம் இல்லாம, எங்களுக்கு ஏதாவது செய்யுங்க அப்படின்னு ரெண்டு பக்கமும் வரணும், ரெண்டு மீனவர்கள் வரணும்னு என்னோட லிங்கன் உங்க நிறைவு பார்வை. பாரம்பரியமாக மீனவர்கள் மீன்பிடித்த இடங்களில் மீனவர்களுக்கான உரிமையை மீட்டெடுக்கணும். ஏன்னா அரசாங்கம் வந்து தப்பு பண்ணியிருக்கு, இந்திய அரசாங்கம், இந்திய அரசு வந்து தப்பு பண்ணியிருக்கு. 74 என்ன ஒப்பந்தம் படி தப்பான ஒப்பந்தம், அந்த தப்பு செஞ்சவங்க அதை திருத்திக்கிறதுக்கான முயற்சிகள் இடங்கணும். அந்த ஒப்பந்தத்தை ரீநெகோசியேஷன் பண்ணணும். நல்லெண்ணத்தில் கொடுத்துருக்கீங்க, நட்பு நாடுன்றீங்க, நட்பு நாடு எவனா அடிக்கிறானா, பாகிஸ்தான் எதிரி நாடு, அவன் இன்னும் வேறு ஒருத்தர் மீனவரை சுட்டுக்கொண்டதில்லை. ஆனால் நட்பு நாடு என்று சொல்லிருக்கிற இலங்கை
மீனவர்களை சுட்டுக் கொள்ளுறதை அடிக்கிறது தொடர்ந்து செய்கிறதுனால அந்த ஒப்பந்தத்தை ரீநெகோஷியேட் பண்ணணும். இன்னொன்று எப்படி தீன்பிகாவை கொடுத்த இந்தியாவுக்கு கொடுத்த மாதிரி இந்தியா இலங்கை பங்களாதேஷ் கொடுத்த மாதிரி நாம் வந்து நமக்கான குத்தகைக்கு எடுக்கணும். கச்சத்தீவையும் கச்சைத்தீவை சார்ந்த பகுதிகளையும் குத்தகைக்கு எடுக்க வேண்டும். நிறைவு பார்வை சார், கச்சத்தீவு மீட்பு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். நான் ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்து அந்த ஜாக்ரஃபியில் மீன் இருக்குங்கிறதுக்காக சொல்லலாம், அது இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் அந்த அதோட சேர்ந்து நமக்கு சார் சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் அதில் தான் கிடைக்கிது. ஸோ அந்த ட்ரெடிஷ்னல் ரைட்ஸ் வேணும், இதுக்கு நிரந்தர தீர்வு வரணும்னா கச்சத்தீவு ஒரு முக்கியமான தொடக்க புள்ளியாக இருக்கும். இதில் வந்து சன் டிவி மூலமாக நான் இன்னைக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, குறிப்பாக திமுக தலைவர்களுக்கு அவங்க இதை ஒரு எலெக்ஷன் இதாக கொண்டு போகணும். ஏன்னா இது நம்ம ஏற்கனவே தவறு செஞ்சதுனால இது எதுக்கு நம்ம எடுக்கணும்னு நினைக்காம, பிரச்சனை வந்து தமிழர்களுடைய பிரச்சனை, இதில் வந்து அரசியல் விவேதம் கிடையாது என்ற இது என்ற ஒரு பெருந்தன்மையோட அவங்க இந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படிங்கிறத இந்த தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கச்சத்தீவை மீட்கணும்னு ஜனா கிருஷ்ணமூர்த்தின்னு பிஜேபி தலைவர் இருந்தார், அவர் சட்ட மந்திரியாகவே இருந்தார், அவர் கேஸே போட்டார். கச்சத்தீவு எந்த காலத்தில் யார் கொடுத்தாங்க அப்படின்னு திமுக தரப்பில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் நிறைய கடிதங்களையும் எழுதியிருக்கிறாரு. அதெல்லாம் உங்க கவனத்துக்கு வந்ததான்னு எனக்கு தெரியல. நான் நிறைவு பார்வை திரு ஆனா அந்த இது வராம தீர்வு வராது. இப்ப அது வரல, இப்ப அதே ஸ்டாண்டர்ட் தான நீங்க பேசுறது அரசியல். நான் சொல்றது தீவை மீட்கிறதுக்கு ஜனா கிருஷ்ணமூர்த்தி போட்ட கேஸ் இருக்கு. ஜனா கிருஷ்ணமூர்த்தி தான் கேஸ் போட்டாரு. அவர் பாஜகவுடைய இது இல்ல ஸ்தாபகர். ஏன் நீங்க திமுக மட்டும் சொல்லுறீங்க? பிஜேபிக்கு ரோல் இல்லையா? காங்கிரஸ் ஜனா கிருஷ்ணமூர்த்தி ரோல் இல்லையா? ஜனா கிருஷ்ணமூர்த்தி இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க யாரு? ஜனா கிருஷ்ணமூர்த்தியோட பொலிட்டிக்கல் ஸ்டாண்டர்ட் சார், உங்களுக்கு அரசியல் கச்சத்தீவை கச்சத்தீவை மீட்கணும்னு இது அரசியல் பிரச்சனை, இது மீனவர் பிரச்சனை, மீனவாதார பிரச்சனை. கச்சத்தீவோட ரைட்ஸ் ஜனா திரு ஜனா கிருஷ்ணமூர்த்தி தமிழ்நாட்டை சேர்ந்த ஜனா கிருஷ்ணமூர்த்தி பிஜேபியுடைய ஸ்தாபகர்கள் ஒருவர். அவர் கச்சத்தீவை மீட்கணும்னு வழக்கு போட்டவர். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய அரசு பாஜக அரசு கச்சத்தீவை மீட்கணும்னு கொள்கை ரீதியா சொல்றதுக்கு தயாரா? கச்சத்தீவை மீட்கணும்னு திமுக பல கட்டங்களை சொல்லியிருக்காங்க. கோ பேக் மோடினு சொன்னதுக்கு பதிலா கம் பேக் மோடினு சொல்லுங்க. நீங்களே ஆட்சி எல்லாம் செய்ய போறாங்க, முடிஞ்சு போச்சு. மத்திய அரசோட சேர்ந்து இணக்கமா நீங்களே கேட்டீங்கன்னா செய்ய மாட்டேன்னு யார் சொல்ல போறாங்க? போடக்கூடாது கச்சத்தீவு கிடைக்காம போறதுக்கு மத்திய அரசாங்கம் ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கிறதுக்கு ஒரு மத்திய அரசாங்கம் இந்த தீர்வு வராது. நீங்க மத்திய அரசாங்கத்தோட பேசாம இந்த தீர்வு வராது. மத்திய அரசு தான் சார் பேசி தீர்க்கணும். எல்லா தமிழக தலைவர்களும் பேசணுங்கிறக்காக சொல்றேன். இது வந்து ஆளுநர் கட்சி தலைவர்களும் சேர்ந்து பேச வேண்டிய விஷயம்ங்கிறது நான் சொல்றேன். குமரகுரு ஏதோ சொல்ல வராரு. நான் எமிரேட்ஸ் கேட்கணும். நேரம் கடந்து போயிருக்கோம். சொல்லுங்க, மீட்பதற்கான உண்டான பேச்சுவார்த்தையில் நாங்கள் ஈடுபடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, இங்க இருக்கிற திருமாவளவர்களும் அங்க இருக்கிற திமுக தலைவர்களும் தயவு செய்து அங்க இருக்கிற மீனவர்கள்ட்ட பேசி ரெண்டு பேரும் ஒன்னா மீன் பிடிச்சிட்டான்னு பேச சொல்லுங்க சார். இரண்டு அரசாங்கங்கள் பேச வேண்டியத ரெண்டு மீனவர்களும் பேசணுன்றீங்க. எதிர்கட்சியில இருக்கிற கட்சிகள்ட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ கொடுக்குறீங்க. சென்னையில கூட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அந்த மீனவர்கள் இங்க வந்திருந்தாங்க. எப்படி பிடிக்கிறது மீன் பிடிக்கலாம் பேசினாங்க, பேசியிருக்காங்க சார். பார்லிமெண்ட் ரெக்கார்டிங் பாருங்க. கச்சத்தீவு பத்தியா நிறைய எக்ஸ்டென்சிவ் டிஸ்கஷன்ஸ் நடந்திருக்கு, அதை பாருங்க. திரு எமிரேட்ஸ், திரு எமிரேட்ஸ் உங்களுடைய நிறைவு கருத்து. அதாவது ஐயா ஜோடி குரிஸ் அவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து சொன்னாங்க, இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன வழிமுறைகள் அழகாக சொன்னாங்க. இது போக வந்து பிரபாகரன் சாரும் குமரகுரு சாரும் வந்து ஒரு சில அதாவது வந்து எல்லை தாண்டி போகிறாங்க, நெடுந்தீவு பகுதிக்கு போகிறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அதாவது வந்து நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ராமேஸ்வரம் வாங்க, எங்கள் படகுகளை வந்து என்னுடைய படகுல நான் கூப்பிட்டு போகிறேன் உங்களை. நாங்கள் வந்து எப்படி மீன் பிடிக்கிறோம், எல்லை தாண்டி நாங்கள் எப்படி போகிறோம், ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு பண்ணுறோம், எதனால் இந்த பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறத நீங்கள் லைவாகவே நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. என் போட்டிலே உங்களை நான் கூப்பிட்டு போகிறேன், ரெண்டு பேரையும் பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டு நான் சிறப்பாக கொண்டு வந்து இறக்கிறேன். இது போக இந்த பிரச்சனையை வந்து இருநாட்டு மீனவர்களையும் உட்கார வச்சு மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் அதிகாரிகள் இருந்து பேசி ஒரு முடிவெடுக்கணும். 2004 நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இலங்கைக்கு போனேன், 2004 நானும் போயிருந்தேன் அங்கே உள்ள பேச்சுவார்த்தைக்கு. அங்கே உள்ள சிங்கள மீனவர்கள்லாம் வந்து நாங்கள் மீன் பிடிக்கிறது
அப்படிங்கிறத வந்து அங்கே வந்து நீங்கள் வாங்க. ஏன்னா நாங்கள் பிடிக்கக்கூடிய மீன்கள்லாம் வந்து உங்கள் பகுதியில் இருக்குது. ஏன்னா சிங்கள மீனவர்கள் வந்து இந்தியாவை சுற்றி மீன் பிடிச்சிட்டு போயிருக்காங்க. ஆனால் இலங்கைக்குள்ளே போகிறது வந்து தமிழக மீனவர்கள் மட்டும்தான். நாங்களும் வந்து எங்கள் பாரம்பரிய இடத்துலாம் மீன் பிடிக்கிறோம். அதனால் இந்திய அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் இருந்து மீனவர்கள் வச்சு பேசுனா உண்மையிலே வந்து இது வந்து ஒரு தீர்வு ஏற்படும். இது போக வந்து இரு நாட்டு அதிகாரிகள் மட்டும் நீங்கள் வந்து பேசிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு ஏதாவது மீனவர்களுடைய பிரச்சனை தெரியுமா? எங்களை வச்சு நீங்கள் பேசுங்க. கடந்த ஒரு 15 நாளைக்கு முன்னாடி கூட வந்து பேச்சுவார்த்தை நடந்தது. டெல்லியில் உள்ள அதிகாரிகளும் இலங்கை அதிகாரிகளும் நீங்கள் பேசுறதுனால ஏதாவது பிரச்சனை இருக்கா? அது போக இலங்கை மீனவர்களை வந்து இலங்கையில் உள்ள அரசியல்வாதிகள் தூண்டி விடுறாங்க. அதே மாதிரி இங்கேயும் வந்து எங்கள் மீனவர் பிரச்சனை அரசியல்வாதிகள் வந்து தூண்டி விட்டு அரசியல் ஆக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே உங்களுக்கு நாங்கள் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறோம். எங்களுடைய பிரச்சனையை அரசியலாக்காதிய, எங்களுடைய வாழ்வாதாரம் பிரச்சனையாக நினைச்சு எங்களை வாழ்வாதாரத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பிஜேபியாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அண்ணா திமுகவாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கு எங்களுக்கு வாழ்வு கொடுங்க, எங்கள் மீன்பிடி தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுங்க. எங்களை மீன் பிடிக்க போனால் நாங்கள்லாம் வந்து திரும்பி வருவானா, அவன் உயிரோடு வருவானா, இல்லை சிறையில் இருப்பானா? சன் டிவியில் எல்லா டிவி சேனல்லையும் பார்க்குற பார்த்து தான் நாங்கள் எங்கள் போட்டு வந்துட்டா, இல்லை மீனவன் சிறை பிடிச்சிருக்காருன்னு எவ்வளவு காலம் நாங்கள் வந்து இப்படி வாழ்றது? மீனவனுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுங்க. பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை மீட்டுத்தாங்க. இது போக நாங்கள் சொல்கிறோம், அரசாங்கம் இருந்து ஒரு வரையறுக்கப்பட்ட மீன் பிடிப்புக்கு இருந்து பேசுவோம். நாங்களும் வந்து விட்டு கொடுக்குற தயாராக இருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் போய் சாகுறத கூட ஒரு வரையறுக்கப்பட்ட மீன் பிடிப்பு. இப்போ வந்து வாரத்தில் 3 நாள் தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். வாரத்தில் வந்து சனிக்கிழமை, திங்கக்கிழமை, புதன்கிழமை 3 நாள் மட்டும்தான் நாங்கள் மீன் பிடிக்க போகிறோம். இது போக வந்து இலங்கை மீனவர்களும் வந்து சென்னை மவுண்ட் பேட்டனில் பரங்கிமலையில் வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அதுலேயும் வந்து ஒரு ஆண்டு காலம் வந்து நீங்கள் மீன் பிடிக்க வாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ எப்படி நடக்கிறீங்களோ அதன் பிரகாரம் வந்து நம்ம பார்த்துக்குருவோம் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் வந்து அரசாங்கத்தினுடைய தலையீடு இல்லை. 2004 நாங்கள் பேச்சுவார்த்தை போயிருக்கும் போது நன்றி தூதரக அதிகாரி வரல, அப்போ இருந்த ஒரு பியூன் அனுப்பி விட்டுருந்தாங்க எங்களுடைய பேச்சுவார்த்தை பார்க்கறதுக்கு. நன்றி, எங்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுங்க. உங்கள் கோரிக்கையோட நிறைவு செய்யலாம். அனைவருக்கும் நன்றி, மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.